வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ந்து 5 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும் சொல்லி வானிலை மையம் வந்து ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான அந்த விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதமின்றி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே குறித்து மாவட்ட ஆட்சியர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மாதிரி மழை தொடர் மழை அதிகமாக இருக்கிறதோ அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அந்த அறிவிப்பு வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி நிர்வாகங்களே வந்து பார்த்தினா முடிவெடுத்துக் கொள்ளலாம் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மாதிரி மழைப்பொழிவு அதிகமாக இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ தனியார் பள்ளி நிர்வாகங்கள் பள்ளி மாணவர்களுக்கு அந்த விடுமுறை விடுவது தொடர்பாக அவங்களே முடிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தால் தொடர் மழை அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள் விடுமுறை தொடர்பாக இன்று வந்து முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலைக்குள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து ஊடக தளங்களில் இருந்து சற்று முன்பு வெளியான தகவல். மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பள்ளிகள் எப்போது திறப்பது என்பது குறித்த முடிவுகளை காலதாமதமின்றி வரையறுக்க வேண்டும் என்று தற்போது அமைச்சர் ஒரு முக்கிய அறிவுரையை வழங்கியிருக்கிறார். கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கீதன். கீதன், இதனுடைய பின்னணி என்ன? அமைச்சர் என்ன அறிவுரை வழங்கியிருக்கார்? கடந்த நவம்பர் 1 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டன. அது முதலே தொடர்ந்து தற்பொழுது தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பெய்து வருவதன் காரணமாக பள்ளிகளுக்கு தீபாவளி மற்றும் மழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தற்பொழுது சென்னையில் வரலாறு காணாத அளவிற்கு தற்பொழுது இந்த 2015 மழை அளவிற்கு தற்பொழுது பெய்து பள்ளி வளாகங்களில் கடுமையான தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. தொடர்ந்து 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் மழை அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட நிர்வாகங்களோடு தொடர்பு கொண்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பது குறித்து எந்த விதமான காலதாமதமும் இன்றி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சிரமம் ஏற்படாத வரையில் உடனடியாக அது குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இன்று சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பிற்பகல் வாக்கில் மாவட்ட நிர்வாக ஆட்சித்தலைவர் மற்றும் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு நாளை சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் தனியார் பள்ளிகளும் அந்தந்த பள்ளி வளாகங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து முடிவுகள் எடுக்கலாம் என தனியார் பள்ளிகள் சங்கங்களும் தற்பொழுது அந்தந்த சங்க உறுப்பினர்களுக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றன. எனவே இன்று பிற்பகல் மாலைக்குள் இந்த பள்ளிகள் விடுமுறை குறித்து அறிவித்து அந்தந்த மாவட்டங்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட நிர்வாகங்களுடன் ஆலோசித்து மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்து அறிவிப்பை வெளியிட இருக்கின்றனர். இதன் மிக முக்கியமா பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவது அப்படின்றது மாவட்ட நிர்வாகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது இறுதி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை மாணவர்களுக்கு ஏற்படுது. கடந்த வாரம் 1-ஆம் தேதி திறக்கப்பட்ட போது சிலர் வந்து மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வந்துட்டு போனாங்க. இது வந்து ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறையா இருக்கு. அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஃபிக்ஸட் டெட்லைன் ஏதாவது இருக்காரு, 8:00, 8 மணி அல்லது 7 மணி இதுக்குள்ள நீங்க அறிவிச்சிருங்க அப்படின்ற ஏதாவது அறிவுறுத்தல் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டிருக்கா, அல்லது இறுதி நேரம் வரைக்கும் காத்திருந்துதான் அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஏதாவது இருக்கா? அதாவது முன் ஒரு காலத்தில் அதாவது சென்னை அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் மாவட்ட வட்டார கல்வி அலுவலர்களையும் விடுமுறை குறித்த அறிவிப்பை வெளியிட்டு வந்தார்கள். அதன் பிறகு அது மாவட்ட ஆட்சியர்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் அந்த விடுமுறை குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழக அரசு ஒரு முடிவை எடுத்து அதன் முதல் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர்கள் அந்த முடிவுகளை அறிவித்து வருகின்றார்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரை 5 சென்டிமீட்டர் அளவிற்கு இந்த மழை பதிவானால் அவர்கள் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். எனவே அந்த மழையினுடைய அளவை பொறுத்துதான் அவர்கள் அந்த காலை வேளையிலே முடிவை அறிவிக்கின்றனர். கடந்த வாரத்தில் தாமதமாக அறிவித்ததன் காரணமாக சென்னையில் பல இடங்களில் பள்ளிகளுக்கு மழையை பொருட்படுத்தாமலும் மாணவர்கள் பலர் வந்து மீண்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு திரும்பி செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. தற்போதைய நிலையில் பள்ளி வளாகங்கள் முழுவதும் தண்ணீரால் மிதக்கின்றன. எனவே விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. ஆனால் அது குறித்த அறிவிப்பை காலதாமதமின்றி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போது பள்ளிக்கல்வித்துறை
முதன்மை கல்வி அலுவலர்களை தொடர்பு கொண்டு அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடுமுறை குறித்த அறிவிப்பு முன்பு போல அல்லாமல் இந்த முறை காலதாமதமின்றி விரைவாகவே முன்கூட்டி வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கலாம்.